ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உஷா. நாம் வந்து இப்போ வந்து எங்கள் லோக்கல் குரோம்பேட்டில் பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கேன். பெட்ரோல் பங்க்கில் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்க ஒரு தாத்தா, அதாவது எப்போ பார்த்தாலுமே ஒரு சுறுசுறுப்போட ஒரு சிரிச்ச முகத்தோடையே இருப்பார். அவரே இன்னைக்கு உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தாத்தா வந்துருவோம் ஒரு ரவுண்டு சைக்கிள் ஓட்டி காட்டுங்களேன் அப்படின்னு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த காத்தாடி சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பிட்டாரு. நம்ம இன்னைக்கு அந்த தாத்தா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வருவோம். சொல்லுதாத்தா, உங்களை பத்தி சொல்லுங்க தாத்தா. தாத்தா பத்தி சொல்லுங்க. தாத்தா தாத்தா ஒரு படையில வந்து ஒரு ஒன்று தான் கொள்ளும். அப்படி இருக்கும்போது அவன் ஆட்டு மின்னத்து போவனா, புலி மின்னத்து போவானா, இல்லை பிள்ளை மின்னத்து போவனா? இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஸ்டோரி, ஆனால் இது வரையிலும் ஆன்சர் தெரியல. நீயே சொல்லுதாத்தா, நீ சொல்லு. நான் சொல்றேன், நீ பஸ் சொல்லு. நான் தான் சொல்றேன், சின்ன வயசுலேருந்து யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு இதுக்கு ஆன்சரே தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஆட்டை விட்டுட்டு போயினாக்கா புலி சாப்பிட்றோம். ஆமாம். பிள்ளை வயசுட்டு போனாக்கா ஆடு சாப்பிட்றோம். அப்போ எதை முன்னே கொண்டு போகணும் கரெக்டாக சொல்லு பாப்பா. தெரியல தாத்தா, நீங்களே சொல்லுங்க. ஒரு படகு, ஒரு படகுல ஒரு ஆடு, ஒரு புலி, ஒரு புல்லுக்கட்டு, அடுத்த கரைக்கு போகணும். மூணையும் ஒன்னா ஏத்தின்னு போக முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஆட கூட்டின் போயிடணும். அப்புறம் அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்களா, அவரோட க்வெஸ்சன் வந்து இந்த சின்ன குழந்தை சொல்லுதுங்கிறதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்களா. இது வந்து ஆர்டிபிஷியலா கண்டிப்பா வரவே வராது. அவன் கரெக்டா ஒரு வார்த்தை கரெக்டா சொல்லிட்டான். சூப்பர் சூப்பர், வெரி குட். இன்னும் ரெண்டா சொல்லு, ட்ரை பண்ணு. வெரி குட் மேடம். நீ கோலம் போடுவா தெரியுமா? கோலம் போடுவாரா பாருங்களேன். அதெல்லாம் வேற இருக்கா தாத்தாக்குள்ள? இத்தனை இத்தனை இருக்கு. தாத்தாவை தெரியாதவங்க யாருமே இல்லை. நான் போய் நின்று வீடியோ எடுக்கிறேன். ரெண்டு மூணு பேர் தாத்தா பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு வந்து கோலம் போடுங்க. நீங்க கோலம் போடுங்க, நீ சொல்ல வேணாமா? அது அழகா போடுவாருங்க. நான் பாத்துருங்க கோலம் போடு. தாத்தாக்குள்ள இத்தனை தரம் அந்த போன் ரெக்கார்ட் ஆகட்டும். நம்ம இது வழக்கம் போறோம் பாருவோம். இன்னும் ரெண்டு தரம் ஒன்னு ரெண்டு கட்டா தெளிவாகும் சொல்லிட்டான். கொஞ்சம் யோசிச்சானா சூப்பரா சொல்லிடுவான்.